செஞ்சு அந்த மியூசிக்கை கொஞ்சம் ஆஃப் பண்றியா? என்னதா? அந்த மியூசிக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுன்னு சொன்ன. நிம்மதியா என்னால தூங்க முடியல. நீ தூங்கலன்னு யார் எழுத? நான் சத்தமா தான் வைப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. அப்படியா? இப்ப அந்த சத்தத்துல சத்தம் ஒரே இருக்கிறது. தைரியம் இருந்தா நேர்ல வா. யாரு சத்தத்தை யாரு நிறுத்துறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ ஹலோ, அந்த பயம் இருக்கணும். எவனாவே? யமனுக்கு யம திமிங்கலம், தலைவர் திமிங்கலம். நீ தான் என்ன போன்ல மிரட்டவனா? கண்ணா அன்பா சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல. தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணா எவனுக்கு தான்டா கோவம் வராது. ஏன்டா ஊருக்கு கேட்கிற மாதிரி எல்லாம் பாக்குறேன்? ஏய், பேசிட்டு இருக்கோம்ல. ஓகே ஓகே, அப்படியா? சண்டை போடணும் நீங்களே தயாராட்டீங்க, அப்புறம் நான் என்ன பண்றது? அடுத்தவங்க பொருள் மேல நான் என்னைக்கு ஆசைப்பட மாட்டேன்டா. தூங்குற நேரத்துல கூட நம்மளை கெட்டவங்க ஆக்குறாங்க. எங்க போனா? நான் இங்க இருக்கேன். முடியலடா, ஒரு போன் பண்ண விட மாட்டேங்கிறானே. இருடா, யாரா நீ? நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஆள் தான். நீ மியூசிக் ஆஃப் பண்ணதானே வந்தா? ஆஃப் பண்ணிட்டீல, போயிட்டாரு. மியூசிக் ஆஃப் பண்ணுன்னு போன்ல சொன்ன நீ கேட்கல, அதான் உங்களை ஆஃப் பண்ணலான்னு நேர்ல வந்த. எங்க ஆஃப் பண்ண போறியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ யாரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சா இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். நான் யாருன்னு தெரியுமா? எங்க மாமா யாருன்னு தெரியுமா? தெரியும், தெரிஞ்சுதான் வந்த. TamilBrasMovies.com Detective Groundwell. Good morning, sir. Good morning. அர்த்த ராத்திரில கூப்பிட்டு குட் மார்னிங் சொல்றது உங்களுக்கு எல்லாம் பழப்பா போச்சுல? என்ன பிரச்சனை நடந்தது? அந்த குடவுனுக்குள்ள பயங்கரமான துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுன்னு போன் வந்துச்சு சார். அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே ஓடி வந்துட்டேன். இந்த இடத்துல துப்பாக்கி சண்டையா? இது யாரோட வேர் ஹவுஸ்ன்னு உனக்கு தெரியல? நல்லாவே தெரியும் சார். உள்ள போய் பாத்தியா இல்லையா? பாக்கல சார். யாராவது வந்தவன போய் பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெயிட் பண்றியா? நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரன். என்ன சார் இது? மொத்த இடத்தையும் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. அட பாவமே. 2, 4, 8 ஏன் சார், ஒரு 10 பேருக்கு மேல இருப்பாங்க போல இருக்க சார். எண்ணி பாக்குறதுக்கா 2 பேரும் உள்ள வந்தோம். இதை எவன் செஞ்சிருப்பான்னு எண்ணிப்பார். இவங்க எல்லாருமே கேப்பச்சினோட ஆளுங்கதான். வேற ஏதோ ரவுடிங்க தான் இவங்களெல்லாம் கொண்டு இருப்பாங்க. இல்ல, ரவுடிங்களுக்குள்ள நடந்த சண்டை மாதிரி தெரியல. அப்படி இருந்தா எதிரி குரூப்ல இருந்து ஒருத்தன் கூட வசாகம் இருந்திருப்பான். செத்தவங்க எல்லாரும் அவனுங்களோட ஆளுங்களா தானே இருக்கானுங்க. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. எப்படியோ ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உங்களை தூங்க விட மாட்டாங்க. உண்மைதான், அதான் எனக்கு பழகி போயிடுச்சு சார். இங்க ஒரு நிமிஷம் வாங்கல, இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. தோட்டாவிலே பேர் அடிச்சு வச்சிருக்கானே இவன் எவ்வளவு கில்லாடியா இருப்பான். திமிங்கலன் பேர் வச்சிருக்கான். எதிரிகளுக்குன்னு எழுதப்பட்ட தோட்டா இது. ஏதாவது தெரியுதா சார்? நாம தேடுறவன் ஒரு எத்த, அது மட்டும் நல்லா தெரியுது. சந்தேகப்படுற மாதிரி ஒரு வண்டி வந்திருக்கு. சீக்கிரமா அங்கே நிலுங்க, நிலுங்க. இது போலீஸோட உத்தரவு, வண்டி எடுக்காத. ரொம்ப பெரிய தப்பு. மரியாதையா பொறுமையா காரை விட்டு கீழே இறங்கி கைய மேல தூக்கு. பொறுமையா பொறுமையா இறங்கு. இவ்வளவு தன்மையா பேசுற ஆபீசரை இப்பதான் பாக்குற. முதல்ல கீழே இருங்க. நீ நிச்சயமா இங்கதான் இருப்பேன்னு நான் அப்பவே எதிர்பார்த்தேன் கிராம்பர். நீ எதுக்காக இங்க வந்த வேகன்? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க. எங்க இடத்துல என்ன நடந்ததுன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படின்னா நீ கேப்பச்சினோவை பத்தியா பேசுற? பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டீங்களே, சந்தோஷமா இருக்கு. அவருக்காக வேலை பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப நாங்க எங்க வேலையை பாக்குறோம். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா? எதுக்காக? நான் என்ன தப்பு பண்ண? இதான் துப்பாக்கி வச்சிருக்கிய. இங்க நடந்த சண்டைக்கு நீ கூட காரணமா இருந்திருக்கலாம்ல. நான் சுடணும்னு முடிவு பண்ணிருந்தா இந்நேரம் நீ என் எதிரில நின்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அப்படியா? நான் கூட சுடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு. எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் முன்னாடியே துப்பாக்கிய காட்டுவ? நான் மட்டும் பழைய மாதிரி இருந்திருந்தா இதே இடத்துல உன்னை பணமாக்கி. 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா சார்? சந்தேகத்தின் அடிப்படையில இவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். என் லாயர்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன அரெஸ்ட் பண்றது முடியாத காரியம். தேவையில்லாம ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? போய் உங்க வேலையை பாருங்க. அவனை போக விடு. என்னது? அவன் போகட்டும் சொன்ன. கண்ணை எடுத்து கொடுத்துட்டு போறியா? உன் வீட்டை வேலைக்காரனா நானு? அதுக்கு உனக்கு அருகதை இல்ல வேகன். நீ சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான். நான் நேரத்தை வீணாக்க விரும்பல. ஏன்னா உங்க வேர் ஹவுஸ்ல நடந்த துப்பாக்கி சண்டையை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் உங்க வேர் ஹவுஸ் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீ புறப்படு. தேவையில்லாத விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத, அப்புறம் எக்கச்சக்கமா மாட்டிக்குவ.